நடிகை ஷகீலா குக்வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய ஃபேம் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ படங்களில் நடித்ததை விட இந்த ஷோவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஃபேம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க நிஜ வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்காமல் மிலா அப்படின்னு சொல்லி ஒரு திருநங்கையை தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வந்து வைரலாக போச்சு. அதுவும் அஸ்வின் குமார் மற்றும் மிச்ச சில கண்டஸ்டன்ட் கூட அவங்க வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஷக்கீலாவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கை ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவங்களும் தான் தத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா படிக்க வச்சு ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக அவங்க மாற்றியிருக்காங்க. ஸோ மிலா பார்த்திங்கன்னா ஆணாக இருக்கும்போது சன் டிவியில் ஒளிபரப்பான ஒரு சில சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒளிபரப்பான தியாகம் மருதாணி அப்படின்னு சில சீரியல்களில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் ஆண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தன்னை வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்க மாறும் பொழுது தான் ஷகீலா வந்து தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேசப்படுது. பட் இது பற்றி பார்த்திங்கன்னா ஷகீலா வந்து எதுவும் அஃபீஷியலாக எதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. குக்வித் கோமாளியில் கலந்துக்கிட்ட மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு இப்போ மில்லா தான் பெஸ்ட்டு பெஸ்டி.